ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம 2011 ரிலீஸ் ஆன சூப்பரான 5 ஹாலிவுட் படங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 5 படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த 5 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுறேங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். டூ தௌசண்ட் லெவனில் ரிலீஸ் ஆன ஆக்ஷன் க்ரைமான மூவி த ரைட் ரிடெம்ஷன். ஐஎம்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் டாமா அப்படின்ற ஒரு வில்லன் இருப்பான். அவன் ஒரு மிகப்பெரிய மாஃபியா கும்பலுக்கே தலைவனாக இருப்பான். அவன் ஒரு அப்பார்ட்மெண்ட்டோட கடைசி ஃப்ளோரில் பதுங்கியிருப்பான். அவனை எப்படியாவது பிடிக்கணும் அப்படின்னு ஒரு 20 போலீஸ் அந்த அப்பார்ட்மெண்ட்குள்ளே போகிறாங்க. அந்த 20 போலீஸில் ஒருத்தராக தான் நம்ம ஹீரோவும் இருப்பார். அந்த அப்பார்ட்மெண்ட் ஃபுல்லாகவே கிரிமினல்ஸாக தான் இருப்பாங்க. போலீஸ் வந்துட்டாங்க அப்படின்ற விஷயம் தெரிஞ்சதும் வில்லன் என்ன பண்ணுறான்னா, போலீஸ் எல்லாரையும் சாகடிக்கிற நிறைய பணம் தரேன் அப்படின்னு சொல்றான். இந்த அபார்ட்மெண்ட்ல இருக்கிற கிரிமினல்ஸ் கிட்டலாம் சண்டை போட்டு கடைசி ஃப்ளோருக்கு போய் அந்த வில்லனை எப்படி பிடிக்கிறாங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் ஃபுல்லாவே ஃபைட்டு தான், வெறித்தனமான ஒரு ஆக்ஷன் மூவி. நீங்க ஒரு ஆக்ஷன் மூவி லவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த படத்தை ஒரு தடவையாவது கண்டிப்பா பார்த்துருக்கணும். இன்கேஸ் இது வரைக்கும் நீங்க பார்க்கல அப்படின்னா இப்போ கூட டைம் இருக்கு, டவுன்லோட் பண்ணி பார்த்துடுங்க. 2011 ரிலீஸ் ஆன அட்வென்ச்சர் ஃபேண்டஸியான மூவி ஹியூகோ. ஐஎம்டிபிலேருந்து 7.5 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஹியூகோ அப்படின்ற ஒரு அநாத பையன் இருப்பான். இவன் ரயில்வே ஸ்டேஷனில் யாருக்கும் தெரியாமல் வாழ்ந்துட்டு இருப்பான். இவங்கிட்ட ஒரு உடஞ்சி போன மிஷின் ஒன்று இருக்கும். இவங்க அப்பாவோட ஞாபகமாக இவங்கிட்ட அது மட்டும்தான் இருக்கும். அது எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு ஹியூகோ முயற்சி பண்ணுறான். அந்த முயற்சி இவனோட லைஃப்பை டோட்டலாக எப்படி சேஞ்ச் பண்ணுச்சு அப்படின்றது தான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படம் 5 ஆஸ்கார் அவார்ட வின் பண்ணியிருக்கு. செம இன்ட்ரெஸ்டிங் எமோஷனலான படம். நீங்க இன்னும் இந்த படத்தை பார்க்கல அப்படின்னா கண்டிப்பா ஒரு தடவை டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. 2011 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் அட்வென்ச்சரான மூவி கேப்டன் அமெரிக்கா தி ஃபர்ஸ்ட் அவெஞ்சர். ஐஎம்டிபிலேருந்து 6.9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இது ஒரு சூப்பர் ஹீரோ படம், மார்வலோட படம். இந்த படத்தில் அமெரிக்காவில் ஸ்டீவ் ராஜர்ஸ் அப்படின்ட்டு ஒருத்தர் இருப்பான். அவனுக்கு தப்பி எங்கே நடந்தாலும் தட்டி கேட்கணும், ராணுவத்தில் சேர்ந்து நாட்டுக்காக போராடணும் அப்படின்னு ரொம்ப ஆசை. ஆனால் அவனால் அது முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவன்கிட்ட அந்தளவுக்கு சக்தி இல்லை. உடம்பு ரொம்ப ஒல்லியாக குள்ளமாக இருப்பான். ஆனால் ஒரு கட்டத்தில் மிலிட்ரியில் சேர்றதுக்கான வாய்ப்பு கிடைக்குது. மிலிட்ரிக்கு போகிறான், தப்பையெல்லாம் தட்டி கேட்குறான், நாட்டுக்காக போராடுறான், கடைசியில் கேப்டன் அமெரிக்காவாக ஆகிறான். இதுதான் இந்த படத்தோட ஸ்டோரி. இந்த படத்தில் ஒரு டைலாக் வரும், அதாவது, எனக்கு பின்வாங்க தெரியாது, எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்த்து நிற்க தான் தெரியும். இந்த மாதிரியான பயங்கரமான டைலாக்ஸ்லாம் இந்த படத்தில் வரும். செம்மையான ஒரு மோட்டிவேஷன் மூவி. மார்வல் ஃபேன்ஸ் எல்லாரும் இந்த படத்தை கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் டெஃபினட்டாக டவுன்லோட் பண்ணி பாருங்கள். சூப்பரான ஒரு படம். 2011 ரிலீஸ் ஆன சயின்ஸ் ஃபிக்ஷன் ஆக்ஷனான மூவி ரைஸ் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ். ஐஎம்டிபிலேருந்து 7.6 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தோட ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பாவுக்கு அல்சைமர் வியாதி இருக்கும். அதனால் நம்ம ஹீரோ நிறைய ஆராய்ச்சிலாம் பண்ணி மருந்தை கண்டுபிடிச்சி கொண்டு வருவார். அவர் கண்டுபிடிச்ச மருந்தை ஒரு குரங்கு மேலே யூஸ் பண்ணி பார்க்கலாம்னு ஒரு குரங்கை சூஸ் பண்ணி வச்சுருப்பாரு. அந்த குரங்கு கிட்ட இருந்து அதோட குட்டியை பிரிக்கும் போது அது ரொம்பவே கொடூரமாக நடந்துக்கும். அதனால் அந்த குரங்கை கொண்டுடுவாங்க. ஹீரோ அதோட குட்டியை மட்டும் வீட்டுக்கு கொண்டு வந்து வளர்த்துட்டு இருப்பார். இவங்க அப்பாவுக்கு மறதி நோய் இருக்கிறதால ஒரு நாள் தன்னோட கார்னு நினைச்சு பக்கத்து வீட்டுக்காரனோட கார்ல ஏறிடுவாரு. அதனால அவங்க நம்ம ஹீரோட அப்பாவை அடிச்சிடுவாங்க. அதை பார்த்த இந்த குரங்கு அந்த பக்கத்து வீட்டுக்காரனோட விரலை கடிச்சிடும். இந்த குரங்க அதனால நிறைய குரங்குகள் இருக்கிற ஜெயிலில் தூக்கி போட்டுடுறாங்க. ஆனாலும் நம்ம ஹீரோ டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போயிட்டு அந்த குரங்கை பார்த்துட்டு வருவார். அந்த குரங்கு ஒரு நாள் அங்கிருந்து தப்பிச்சு வந்து அந்த அல்சைமர் மருந்தை கொண்டு வந்து எல்லா குரங்குக்கும் போட்டு விட்டுடுது. எல்லா குரங்கையும் தப்பிக்க வச்சு சிட்டிக்கு அவுட்டரில் கொண்டு வந்துடுது. அந்த குரங்குகள் எல்லாம் காட்டுக்கு போக ஆசைப்படுது. இதை பார்த்த போலீஸ் எல்லாரும் இதுங்களை சுட்டு தள்ள ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற போர் தான் இந்த படம். உண்மையிலேயே படம் வெறித்தனமாக இருக்கும். சென்டிமெண்ட், ஆக்ஷன்னு படத்தை வேற லெவலாக எடுத்து வச்சிருப்பாங்க. பார்க்கல அப்படின்னா கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. 2011 ரிலீஸ் ஆன ஆக்ஷன் த்ரில்லரான மூவி கொலம்பியானா. ஐஎம்டிபிலேருந்து 6.4 ரேட்டிங் தந்திருக்காங்க. இந்த படத்தில் மெயின் லீடு கேரக்டராக ஒரு லேடி தான் நடிச்சிருக்காங்க. இவங்க சின்ன வயசில் அவங்களோட அப்பா அம்மாவை கொலை பண்ணுறதை நேர்லேயே பார்த்துருக்காங்க.
பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்களோட லைஃப் ஃபுல்லாகவே ஒரு பயங்கரமான அசாசினாக மாறணும் அப்படின்னு ட்ரைனிங் எடுத்துகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவங்க ஒரு பயங்கரமான அசாசினாக மாறிட்டா கெத்தாக போயிட்டு இவங்க அப்பா அம்மாவை கொலை பண்ணவங்கள கண்டுபிடிச்சி ரிவெஞ்ச் எடுக்கலாம்ல, அதுக்காக தான் நல்ல ஆக்ஷன் சீன்ஸ் பயங்கரமான ஃபைட் சீன்ஸ்லாம் இந்த படத்தில் இருக்குது. இந்த படம் நிறைய அவார்ட்லாம் வேறு வாங்கியிருக்கு. ஸோ 100% இந்த படத்தை நீங்கள் நம்பி பார்க்கலாம். பார்க்கல அப்படின்னா மிஸ் பண்ணாமல் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நான் சொன்னேன், இந்த 5 படமும் தமிழ் டப்பில் தான் இருக்குது. இந்த 5 படத்தையும் எங்களோட டெலகிராம் சேனலில் கொடுத்துருக்கோம். டெலகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. மறக்காமல் ஜாயின் ஆகிட்டு மூவிஸ்லாம் டவுன்லோட் பண்ணி பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னே உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் டெய்லி நாங்கள் போடுற வீடியோஸ் எல்லாம் ஆன் டைமாக உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கு இன்னொரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஹாலிவுட் வேர்ல்ட். பை பை, டேக் கேர் அண்ட் பி சேஃப் நண்பா.